அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 12, தலைப்பு ஒப்புரவாகுதலின் பாடம் மனிதன். பக்கம் 502 முதல் 508 வரை. பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறதில்லை, சீயோலும் மரண நிலையும். அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறதில்லை. நீதிமொழிகள் 27:20. எப்படி பார்க்கிறோம் இது எரிநரகமாகிய அக்கினியை குறிப்பதில்லை. அப்படிப்பட்ட சரிவிகித அளவில் மிகப்பெரிய அக்கினி உலையை நிறுவ இயலாது. இதன் சரியான பொருள் என்னவெனில், மரணம் மறதி நிலையின் கொள்ளளவுக்கு எல்லையில்லை என்பதாகும். அழிவு நிறமின்றிய கூட்டமாக இருக்க முடியாது என்பதாகும். தா தா என்கிற இரண்டு குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. திருப்தியடையாத மூன்றுண்டு. போதும் என்று சொல்லாத நான்கும் உண்டு. அவையாவன பாதாளமும் சீயோலும் மறதி நிலையும், மரட்டு கர்ப்பமும், தண்ணீரால் திருப்தியடையாத நிலமும், போதும் என்று சொல்லாத அக்னியுமே. நீதிமொழிகள் 30:15-16. முன்பு பார்த்த வசனத்திலும் இந்த வசனத்திலும் பாதாளத்திற்கு முடிவே இல்லை. அதன் கொள்ளளவு இவ்வளவுதான் என அறுதியிட்டு உறுதியாக கூற இயலாது என்று கூறப்படுகிறது. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்திலே, சீயோலிலே, மறதி நிலையிலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. பிரசங்கி 9:10. இங்கே பாதாளம் என்று சொல்லப்படுகின்ற சீயோலாகிய பாதாளம் முற்றிலும் மறக்கடிக்கப்பட்ட நிலைமையை பற்றிய சரியான தகவலை தருகிறது. இது தீயோர் மட்டும் செல்லக்கூடிய இடமன்று, நல்லோரும் நீதிமான்களும் செல்லக்கூடிய இடம் என்று தெளிவாகிறது. அங்கே நற்பணிகளும் கிடையாது, துர்ப்பணிகளும் கிடையாது. அங்கே தேவனை போற்றுவதும் இல்லை, தூற்றுவதும் இல்லை. அங்கே நன்மையை சிந்திப்பதும் இல்லை, தீமையை சிந்திப்பதும் இல்லை. அங்கே பரிசுத்த அறிவோ அசுத்த அறிவோ கிடையாது. பரலோக ஞானமோ வேறு எந்த ஞானமோ அங்கே கிடையாது. சீயோ என்கிற முற்றிலும் மறக்கப்பட்ட நிலைமைக்கு போய்விட்டால் மேல் சொன்ன எதுவும் அங்கே இராது. இந்த தகவல்கள் எவ்வளவு வல்லமையாயும் தெளிவாயும் விளக்கமாயும் எடுத்து காட்டப்பட்டுள்ளன. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. சீயோல் மரதி நிலை. உன்னதப்பாட்டு 8:6. இங்கே மரண நிலைமை முற்றிலும் மறக்கடிக்கப்பட்ட நிலைமையை சொல்வதோடு கூட ஒரு முரட்டு சுபாவமாகிய விடாப்பிடியான சுபாவத்தை மனித சுபாவம் போல் உருவகித்து சொல்லப்படுகிறது. இந்த மரணம் எந்த ஒரு குணநலனோ அல்லது வேறுபட்ட நிலைமையோ விதிவிலக்கின்றி எல்லா மனிதனையும் ஆட்கொண்டிருக்கிறது. பாதாளம் சீயோல் மரதி நிலை தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. ஏசாயா 5:14. இவ்விடத்தில் இஸ்ரவியலர்கள் அவமதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு தங்கள் மேன்மையெல்லாம் இழந்திருக்க கூடிய நிலைமையை குறித்தும் மறந்திருக்க கூடிய நிலைமையை குறித்தும் தீர்க்கதரிசி விளக்க சீயோல் மரதி நிலை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவர்கள் மறித்தவர்களை போலானார்கள். அவர்கள் திரளான எண்ணிக்கையில் மறக்கடிக்கப்பட்ட நிலைமைக்கு போனார்கள். இந்த பகுதியில் கல்லறையை பற்றியோ எரிகிற அக்னி கடல் பற்றியோ ஒரு சிறு குறிப்பும் கிடையாது. கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு. சீயோல் மரதி நிலை. ஏசாயா 14:9. இது மிகவும் உன்னதமான அடையாள மொழியிலே கூறப்பட்டுள்ளது. இவ்விடத்தில் இது பாபிலோனை குறிப்பதாய் உள்ளது. அதன் நிறைவேறுதல் இனிவரும் காலத்தில் நடந்தேறும் என்று நாம் நம்புகிறோம். அந்த நாள் மிக சமீபமாக நெருங்கி வருகிறது என கருதுகிறோம். கடலில் வீசப்பட்ட கல்லை போல் மகா பாபிலோன் அப்படியே முழுமையாய் விழுங்கப்படும். அது பார்வையில் படாமல் மறக்கப்பட்டு போகும். அந்த பாபிலோன் சீயோலாகிய மறக்கப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படும். வெளிப்படுத்தல் 18:21. இந்த கருத்து வெளிப்படுத்தல் 18:4-8 கூறப்பட்டுள்ளது. ஒடுக்கிறவன் ஒழிந்து போனானே, பொன் நகரை ஒழிந்து போயிற்றே, உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. சீயோலில் மரதி நிலையில். ஏசாயா 14:11.
இது ரகசியமாகிய மகாபாபிலோனின் வீழ்ச்சியை பற்றி அடையாள மொழியில் கூறுகிறது. அதனுடைய மகிமை பெருமைகள் எல்லாம் கடந்த கால நிகழ்ச்சியாக கனவிலும் நினைக்க முடியாத கதையாய் போய்விடுமே அல்லாமல் அது எரிநரகத்தில் எரிந்து கொண்டே இராது. மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். சீயோல் மறதிநிலை ஏசாயா 28:15 வசனம். இவ்விடத்தில் மெய்போதகமாகிய பாவத்தின் சம்பள மரணம் என்பதை புறக்கணித்து தப்பறையான போதகத்தின் மூலமாக பயங்கரமான ஆபத்திற்கு, இடறுதலுக்கு, விழுந்து போகுதலுக்கு செல்லுவார்கள் என்று கர்த்தர் முன்னமே தீர்க்க தரிசனமாக கூறுகிறார். இப்படி வஞ்சக ஆவியால் அநேகரை வஞ்சித்தவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் காலம் நெருங்கிவிட்டது. அவர்கள் சத்தியத்தின் நிமித்தம் பரிசுத்தமாக்கப்படாமல் தப்பறையை தேர்ந்தெடுத்தவர்கள். இப்படிப்பட்ட தப்பான போதகர்களை கொண்டு மாபெரும் எதிராளியான சாத்தான் பொய்யான விசுவாசத்தையும் பொய்யான வாக்கு தத்தங்களையும் தப்பறையாய் உபயோகித்து அநேகரை தன் வஞ்சக வலையில் சிக்க வைக்கிறான். ஏற்கனவே அவன் போப்பு மார்க்கத்தையும் புறசாதியாரின் உலகத்தையும் வஞ்சித்து மறித்தவர்கள் உண்மையிலேயே மறிக்கவில்லை, உத்தரிக்கும் ஸ்தலத்தின் சித்திரவதையில் இருக்கிறார்கள் என்று நம்ப வைத்து அவர்களுக்கான ஜபங்களையும் பூஜை பலிகளையும் ஏறெடுக்க வைத்து விட்டான். இதே எதிராளி புராட்டஸ்டன்ட் சபையினரையும் பிரம்ம ஞானம், ஆங்குலக கொள்கை, கிறிஸ்தவ விஞ்ஞானம் போன்றவைகளால் தாக்கி மறித்தோர் உண்மையிலேயே மறிக்கவில்லை என்ற நம்பிக்கையையும் ஏற்படுத்தி அநேக வஞ்சனைகளுக்கு கீழ்ப்படுத்தி விட்டான். பல்வேறு கிறிஸ்தவ அமைப்புகள் இன்று மரணத்தோடு உடன்படிக்கை செய்து அதை நண்பனாக பாவிக்கின்றனர். ஆனால் வேதாகமமோ மரணம்தான் மனிதனின் மகாபிரதான எதிரியும் பாவத்திற்கு சம்பளமும் என்கிறது. பெயர் கிறிஸ்தவர்கள் பாதாளத்தோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். அவர்கள் கல்லறையை பற்றி கூறும் போது அது பூமிக்குரிய சரீரத்தை காப்பாற்றி வைத்திருக்கும் இடம் என்றும், சரீரத்தில் ஒன்றுமில்லை என்றும், அது வித்தொடிக்கப்பட்டது என்றும் வாதிடுகின்றனர். பாவத்தின் சம்பளம் மரணம், மறதி நிலை என்கிற வேத கருத்தை இவர்கள் அறிய தவறிவிட்டார்கள். இவர்கள் சாத்தானின் பொய்யாகிய பாவத்தின் சம்பளம் நித்திய நரகம் என்கிற தப்பறையை எளிதில் ஏற்றுக்கொண்டவர்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை ஏற்றுக்கொள்ள தவறியவர்கள் இயேசுவின் மரணம் ஈடுபலி என்றும் சர்வ உலக பாவத்திற்கும் பரிகாரம் என்பதையும் மறுதளிக்கின்றவர்களாய் இருக்கின்றனர். தேவனுடைய மீட்பின் திட்டத்தையும் அதன் மாண்பினையும் கிறிஸ்துவின் விலைக்கிரயத்தையும் மறுதளிக்கிறார்கள். இதனால் அவர்கள் எல்லாம் முந்தின சீருக்கு கொண்டு வரப்படும் என்பதையும் அறியாதிருக்கிறார்கள். தேவ கிருபையின் திட்டத்தை புரியாததால் அவர்கள் பயத்தோடு வாழ்கின்றனர். நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம். ஏசாயா 28:18 வசனம். மரணத்தை குறித்தும் மரக்கடிக்கப்பட்ட நிலைமையை குறித்தும் வேதாகம சத்திய கருத்துக்களை உலக மக்கள் உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளும்படி இறுதியாக அவைகளை தேவன் பிரகடனப்படுத்துவார். ஆனால் அதற்கு முன்பாக உலகத்தில் மகா உபத்திரவமும் குழப்பமும் வஞ்சகத்தில் அகப்பட்டவர்களுக்கு உண்டாகியிருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேட்காதவர்களுக்கு இவ்வாறு சம்பவிக்கும். நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் சீயோலின் மரண நிலையின் வாசல்களுக்கு உட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்டு போகிற போது சொன்னேன். ஏசாயா 38:10 வசனம். யூதாவில் ஆட்சி புரிந்த எசேக்கியாவின் வார்த்தைகள் இவைகள். இவருடைய பயபக்தியை மெச்சி தேவன் அவருடைய ஆயுசில் 15 கூட்டிக் கொடுத்தார். அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த போது அவருடைய சிந்தனையில் தோன்றியவைகள் இங்கு தொகுத்து கூறப்பட்டுள்ளன. நித்தியமாய் பாதிக்கப்படும் நரகத்திற்கு செல்லுவோம் என்ற எண்ணம் அவருக்கு நிச்சயமாய் இருக்க முடியாது. நல்லவேளை இந்த பகுதியை மொழிபெயர்த்தவர்கள் இதை நரகம் என்று குறிப்பிடாமல் பாதாளம் என்றே குறிப்பிட்டுள்ளனர். இதை நரகம் என்று குறிப்பிட்டிருந்தால் அநேக வினாக்கள் எழுந்திருக்கும். இதில் எது சரி என்று ஆராய வாசகர்களுக்கும் நேரம் தேவைப்பட்டிருக்கும். அது எல்லாருடைய கவனத்திற்கும் கொண்டு வர காலங்கள் கடந்திருக்கும். அரசன் தான் மரணத்திற்கு சமீபமாய் இருப்பதையும் தனக்கு கொடுக்கப்பட்ட நாள் முடிந்துவிட்டதாகவும் கருதியிருந்த வேளை அற்புதமான தேவ தயவால்
தன் வாழ்நாட்கள் கூட்டிக் கொடுக்கப்பட்டதால் தேவதயவை ருசி பார்க்க முடிந்தது. பாதாளம், சியோல், மரணத்தின் நிலை உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது. ஏசாயா 38:18. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருக்கையில் அவர் கூறிய வார்த்தைகளின் ஒரு பகுதி மரண பயம் அவரை பற்றி இருந்தது. எசேக்கியாவின் ஆயுளை அதிகரித்ததில் தேவனுடைய நன்மையும் கிருபையும் வெளிப்பட்டது. அதற்காக அவர் தேவனுக்கு நன்றியை ஏறெடுத்தார். என் ஆத்துமாவின் மேல் தேவரில் வைத்த வாஞ்சையினால் அதை பாதாள அழிவிலிருந்து காப்பாற்றினீர் என்று எசேக்கியா ராஜா கூறினார். இதனை மொழிபெயர்த்தவர்கள் சரியாக சொல்லவில்லை. பாதாளம் உம்மை துதியாது. ஆராய்ச்சி மனப்பான்மையுள்ளவர்கள் இப்படிப்பட்ட வசனத்தில் வருகிற பாதாளம் என்றால் என்ன என்று விளங்குவார்கள். எசேக்கியா மரணத்தை சீயோனுக்கும் மறக்கப்படும் நிலைமைக்கும் தொடர்பு படுத்தி ஒப்பிட்டு சொல்லுகிறார். இதை தொடர்ந்து நாம் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவன் உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான் என்கிறார். இது வேறு வகையில் சொல்ல வேண்டுமானால் உயிருள்ளவன்தான் தேவனை துதிக்க முடியும். ஆனால் ஒருவன் இறந்து விட்டால் அவன் ஆத்துமா பாதாளத்திற்கு சென்று விட்டால் அவனால் எவ்வாறு தேவனை துதிக்க முடியும்? உயிர்த்தெழுதலின் விடியற்காலை வரை தேவனுடைய கிருபையை அவனால் நினைத்து பார்க்க முடியாது. இதே கருத்தை யோபு, கர்த்தர் அனைவரையும் கூப்பிட்டு கேட்பார், எல்லோரும் அவருக்கு பதில் கூறுவார்கள் என்கிறார். நீ தைலத்தை பூசிக்கொண்டு ராஜாவினிடத்தில் போகிறாய், உன்னை பாதாளம் மட்டும், சீயோல் மட்டும், மரணநிலை மட்டும் தாழ்த்துகிறாய். ஏசாயா 57:9. இது உருவகமாக வர்ணிக்கப்படுகிறது. இது சொல்லர்த்தமாக கல்லறையோ சித்திரவதை செய்யப்படுகின்ற இடத்தையோ குறிக்கவே குறிக்காது. இது இஸ்ரேல் தேசத்தை ஒரு பெண்ணாக குறிப்பிடுகிறது. அந்த பெண் தன் கர்த்தராகிய கணவனை கைவிட்டு விட்டு பூமியின் ராஜாக்களை சிநேகிக்கிறதாக காட்டுகிறது. மறக்கப்பட்ட நிலைமைக்கு செல்லுகிறதாக குறிப்பிடப்பட்டுள்ள இது மரணத்தை குறிப்பிடுகிறது. மரண நிலை, மறக்கப்பட்ட நிலை, இவைகள் இரண்டும் சத்திய கொள்கைகளையும் கர்த்தரையும் விசுவாசமாகிய நீதியின் நிலைமையையும் மறுதளிக்கிற நிலைமையையே காட்டுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவன் பாதாளத்தில் சீயோலின் மரண நிலையில் இறங்குகிற நாளிலே புலம்பலை வருவித்தேன். அவன் விழுகிற சத்தத்தினால் ஜாதிகளை அதிரப்பண்ணினேன். அப்பொழுது பூமியின் தாழ்விடங்களில் பாதாளத்தில் மரண நிலையில் பட்டயத்தால் மெட்டுண்டவர்களிடையே பாதாளத்தில் மரண நிலையில் இறங்கினார்கள். எசேக்கியேல் 31:15-17. பாபிலோனின் வீழ்ச்சியை பற்றிய தேவன் தீர்க்கதரிசியின் மூலமாக உருவக மொழியில் எடுத்துரைக்கிறார். இதுவரை பார்த்தபடி பாபிலோனை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்களில் எல்லாம் ஒரு சொல்லர்த்தமாக நிறைவேறி தீர்ந்து விட்டன. ஆனாலும் இன்னும் ரகசிய பாபிலோனை முற்றிலும் அழிக்கப்படும் வரையுள்ள சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டியிருக்கிறது. பூர்வீக பராக்கிரமமான பாபிலோன் மேதியர்களாலும் பெர்சியர்களாலும் வெல்லப்பட்டது. அதனால் பாபிலோன் தேசம் முழுமையாக மரண நிலைக்குள், அதாவது மறக்கப்பட்ட நிலைமைக்குள்ளாயிற்று. அதை போலவே ரகசிய பாபிலோனும் முழுமையாக வீழ்ச்சி அடையும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 508 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.